ஓகே சரி, ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. என்ன மீனத்துல ராகு, முதல் டேட் இன்னைக்கு டேட் 6/1/22, டைம் வந்து காலையில 11:34, 16 இன்னைக்கு காலையில 11:34, 16 சரிங்களா. மீனத்துல ராகு இன்னைக்கு என்ன கிழமை அதிக எழுதிக்கோங்க, வியாழக்கிழமை அதிக எழுதிக்கோங்க. மீனத்துல ராகு, அடுத்து மகரத்துல சூரியன், தனுர்ல செவ்வாய், அப்படியே காலச்சக்கர ஆர்டர்ல நீங்களே போட்டு போயிடலாம். துலாத்துல குரு, கன்னியால புதன், கடகத்துல சுக்கிரன், மிதுனத்துல சனி, மேஷத்துல சந்திரன். ஜாமக்கோள் போட்டாச்சா? அவர் கேள்வி கேட்ட நேரத்துக்கு ஒரு ஜாமக்கோள் போட்டிருக்கு. இதுல ஒரு என்ன பண்ணார் தெரியுமா? அவரு முதல் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார், சார் உடல் நலம் பற்றிய கேள்வி, எமர்ஜென்சி போல் நினைத்து தவறாமல் போன் செய்து பேசும், நான் உடல் பிரசன்னம் பார்க்க வேண்டும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு, அந்த நேரம் பார்த்து நான் ஃப்ரீயா வேற போன்ல உட்காந்துருக்கேன். என்னடா இது, சரி அவ அனுப்பிச்சு வச்சிருக்கா ஏதோ பாருன்னு சொல்றா, பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசனத்தை போட்டது. சரி இதுல வந்து 34/16னா 6 எங்க வரும்? துலாத்துல வரும். துலாத்துல 6 தான் போட்டுக்கோங்க சரிங்களா. உதயம், உதயம் எங்க வரும்? ஜங்ஷன்ல வருது, சந்தியில வருது, மிதுனத்துல போட்டுக்கோங்க. அது ரிஷபம், மிதுனம் சந்தியில வருது. ஓகே சரி, அடுத்து யார் வேணும்? கவிப்பு வேணும், கவிப்பு வந்து கும்பத்துல போட்டுக்கோங்க. அடுத்து சுகுமராசி வேணும், 6 அதிபதி யாரு? துலாம்னா என்ன? சுக்கரன். சுக்கரன் உதயம் முதல் எங்க இருக்காருன்னு பாக்கணும். உதயம் வந்து எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு. சுக்கரன் அங்க இருந்து எங்க இருக்காரு? ரெண்டாம் இடத்துல இருக்காரு. அப்போ அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரெண்டாம் இடம் என்ன உள்ளது? 6 உதயம் முதல் எத்தனாவது இடத்தில் இருக்காரோ, சுக்கரன் வந்து 6 அவர் மிந்திர உதயத்துல இருந்து இரண்டாம் இடமான கடகத்துல இருக்காரு. சோ அங்க இருந்து 2 அப்படின்னா சிம்மத்துல சுகுமராசின்னு எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ நமக்கு தேவையான விபரத்தெல்லாம் குறிச்சாச்சு. இப்போ உங்கள ஒவ்வொருத்தராக முயற்சி பண்ணுங்க. என்ன ஒவ்வொருத்தரா முயற்சி பலன் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முத என்ன செய்யணும் பாருங்க, அவர் கேள்வி அவரே சொல்லிட்டார், தேக நிலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ நீங்க அதை தாண்டி வேற எதையுமே யோசிக்க கூடாது, கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். நீங்களா மாட்டை பிடிச்சி மரத்துல கேட்டக்கூடாது சரியா. சொல்லுங்க, 6 6 என்பது கேள்வியை கேட்க தூண்டும், அதான் நம்ம முதல் ரூல் சரிங்களா. அந்த 6 வந்து 25 எழுதிக்கோங்க. 25 யாரு? குருவோட விசாகமா? ஆமா. அந்த குரு அங்கேயே உட்கார்ந்துருக்க, அப்ப கேள்வி குரு பத்தின்றது கன்ஃபார்ம்டா? ஆமா. அந்த குரு என்ன? குரு வந்து 192.30 இருக்காரு. அப்ப யாரோடது வரும்? சுவாதி வருமா? சுவாதி ராகு உடைய வரும். அப்போ ராகுனால என்ன சொல்லியிருக்கோம்? ஃபியர், மரண பயம். முத ஃபியர்னு சொல்லணும். அடுத்து கேள்வி வந்து தேக நிலையை பத்தி கேக்குறதுனால குருன்ற ஜீவகா, குரு வந்து ஜீவகா. அப்போ உயிர் பற்றிய ஒரு பயத்துலதான் அவர் கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்ம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கட்டம் வந்து பொய்யே சொல்லாது.
நமக்கு தான் அதை படிக்க தெரியணும். சரி, இப்போ வந்து அவருக்கு பயம், பயத்துல கேள்வி கேட்கிறாருன்றது நமக்கு புரிஞ்சுச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், அந்த பயம் வந்து நிஜமா இல்லையா, தெரியணுமா வேணாமா, நியாயமான பயமா, இல்ல சும்மா இவரா மனசுல எனக்கோ இப்ப இந்த கொரோனான்றாங்களே எனக்கே நினைச்சிட்டு நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கேக்குறாரா? ஏன்னா கொரோனானோடனே நீங்க உடனே கொரோனான்னு எடுத்துக்காதீங்க, உதாரணத்துக்காக சொல்றேன் சரிங்களா. அப்போ இவரு எதற்காக இந்த பயப்படுறாரு அப்படின்றது நமக்கு தெரியும் போற, நமக்கு போது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவருக்கு சொல்லணும். அப்போ அது எங்க பிடிக்கிறது, உதயத்துல போய் பிடிக்கணும். ஏன்னா அவர் தான் கேள்வியாளர், உதயம் என்பது கேள்வியாளர், அதுதான் நிகழ்கால பிரச்சனையை குறிப்பது. உதயம் எங்க இருக்கு, சரிங்களா, அங்க யார் இருக்கா, சனீஸ்வரர். சனி அப்ப என்ன அர்த்தம், சனி கஷ்டம் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு, என்ன நோயின்றது அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. ஏதோ ஒரு நோய் அவருக்கு இருக்கு, அதனால அவர் பயப்படுறாரு. அப்போ இது நிஜமான பயமா? பிரமை. ஹலோ, நோய் வந்து நோயின் வந்துருச்சு இல்ல, அப்புறம் அப்படி பிரம்மை, பிரம்மை கிடையாது, நோயினுடைய நிஜமான பயம் தாங்க, நிஜமான பயம். ஆறுடன் தான் சொல்லுது, பயப்படுறாருன்னு சொல்லுது, அங்க வந்து நமக்கு தெரியாது, அன்சர்டன். ஆனா உதயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுது, ஏன்னா சனி அங்கேயே இருக்கு, ஜாமக்கோள் சனி அங்கேயே இருக்கு. சனியோட நட்சத்திரம் வந்து 57 யாரோட நட்சத்திரம், 57 பாருங்க, உதயம் 0 57 இதுல வரும், ரிஷபத்துல வரும், அங்க ஒரு 15-45 டிகிரி அவருக்கு கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா. ஆமா, அதனால 57 அப்படின்னா அங்க இருக்காரு, அங்க இருந்து நீங்க வரல, மிருதி சீரிஸும் 1-ஆம் பாதத்துல வருது. 57 அங்க இருக்க கடைசி பாதம் மிருக சீரிஸ்தான். யாரோடது, செவ்வாயோட. செவ்வாய் எங்க இருக்காரு, உதயத்துல இருந்து 7-ஆம் இடத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் என்பது மரணகாரக ஸ்தானத்தை குறிப்பது. காலச்சக்கர விதிப்படி அது ஒரு பிரச்சனையா சரிங்களா, காலச்சக்கர ரூல் படி அது ஒரு பிரச்சனை. நம்ம காலச்சக்கர அடிப்படையில தான் ஜாமக்குலை பிடிக்கிறோம். சரி, இப்போ இந்த உதயத்தை யாரெல்லாம் பாக்குறா, செவ்வாய் பாக்குறாரு, குரு 9-ஆம் பார்வையா பாக்குறாரு, குருவும் செவ்வாயும் பாக்குறாங்க. அப்போ குரு செவ்வாய்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பாக்கலாம். குரு செவ்வாய் ஜோதிடம் கொஞ்சம் படிச்சிருக்கணும். செவ்வாய் எதை குறிக்கக்கூடியது, ரத்தத்தை குறிக்கக்கூடியது, பிளட்ட குறிக்க. குரு என்னது, குரு வந்து உடல் லிவருக்கு, இல்ல லிவருக்கு அதிபதி குரு, பிளட் பியூரிஃபையர் அவர் தான். ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான பாடி பார்ட் இருக்கு சார். குரு என்பது எலும்பில்லாத அவயங்கள் அனைத்தையும் குறிக்கும், குறிப்பாக லிவர், மூளையின் ஃபார்மேஷன், மூளையின் அமைப்பு, மூளையின் செயல்பாடு வந்து சூரியன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா மூளையினுடைய அமைப்பு, ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து மூளை நல்லா வளர்ந்துருக்கு வளரலன்னு சொல்றாங்க, இந்த ஆர்டிசம் இருக்க குழந்தைக்கு தான் மூளை சரியா வளரலன்னு சொல்றாங்க, அப்படின்னா குரு பிரச்சனைன்னு அர்த்தம். லிவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் குரு. அப்போ லிவர் வந்து
ரத்தத்தை ஒழுங்கா சுத்தம் பண்ண மாட்டேன்து. சனின்னு சொன்னா அடைப்பா, சரிங்களா? சனினா அடைப்பு. சனியோட காரணம் சொன்னது மீனியல் ஜாப். மீனியல் ஜாப் அப்படின்னா என்னது? சொல்ற வேலை போய் செஞ்சுட்டு வந்து இல்ல, இந்த லோ லெவல் ஜாப், சாக்கடை கிளீன் பண்றது, குப்பையை கிளீன் பண்றது, ரைட்டா? அதெல்லாம் சனி தானே? ஆமா ஆமா. அப்போ உடம்புல ஹெல்த் ரிலேட்டடா என்ன சொல்லுவீங்க? கழிவுகள் எக்ஸ்கிரியேட்டரி, எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன்ஸ், கழிவுகள் அகற்றம். கழிவுகள் அகற்றுறதுல ஒரு தடை, இரத்தம் சம்பந்தமான கழிவுகளை அகற்றுவதுல ஒரு தடையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லுது, சரிங்களா? எவ்வளவு ஈஸியா இருக்கு நீங்க பாருங்க. அது நீங்க அந்த ஹெல்த்னா ஹெல்த் ரிலேட்டடாவே எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் வராது, சரிங்களா? துலாங்கிறது அப்டமன், அப்டமன் தானே? துலாம் அப்படிங்கிறது அப்டமனா? ஆமா, சொல்லுங்க. துலாங்கிறது அஸ்தமனா, அங்க வந்து ஆறுதான் இருக்கு. ஆமா, சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து இந்த பிரச்சனையோட தீவிரம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். யார் அதை சொல்லுவா? கவிப்பு அதை சொல்லும். கவிப்பு சொல்லும். சரி, கவிப்பு வந்து 5 டிகிரியில இருக்கு. 5 டிகிரியில இருக்குன்னா யாரு? கழிப்பு வந்து யாரோட எந்த ஜாமக்குள்ள இருக்கு? அங்க வந்து மகரத்துல சூரியன் இருக்கு, கும்பத்துல யாருமே இல்ல, ரைட்டா? ஆமா. சூரியன் வந்து 282 டிகிரியில இருக்காரு. அப்போ அவர் மகரத்துல இருக்காரு. அப்போ கழிப்பு வந்து சூரியனோட கண்ட்ரோல்ல வந்துருது. ராகு அங்க வந்து 327 டிகிரியில இருக்காரு. சூரியனோட கண்ட்ரோல்ல வருது. சூரியன் உதயத்துக்கு எத்தனாவது வீடு? சூரியனுடைய அவரே சொல்லிட்டாரு சார், எனக்கு உடல் நல சம்பந்தமான பிரச்சனை, எமர்ஜென்சியா அந்த போன் கால் அட்டெண்ட் பண்ணுங்கன்றாரு. அப்ப அவர் எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ அந்த சூரியன் வந்து 3ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 8ஆம் இடத்தில் இருக்காரு. ஆயுள் ஸ்தானத்துல பகை இடத்தில் இருக்கார். சனியோட வீட்டுல இருக்காரா? ஏன்னா 3ன்றது உபாயுள் ஸ்தானம், இன்னொன்னு சூசைடல் டெண்டன்சியை கொடுக்கக்கூடியது அந்த 3ஆம் பாவம் தான். 3ஆம் பாவம் வேலை செஞ்சாதான் ஒருத்தனுக்கு வந்து சூசைடல் டெண்டன்சி வரும், சரிங்களா? அப்ப அவர் எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காருன்னு தெரியுதுங்களா? சரி, இப்போ அந்த கவிப்பை யாரெல்லாம் பாக்குறாங்க பாருங்க. குரு பாக்குறாரா? குரு பாக்குறாங்க. சரி, வேற யார் பாக்குறா? வேற யாரும் பாக்கலங்க. வேற யாரும் பாக்கல. சோ அந்த ஜீவஹா அப்படிங்கிற குரு வந்து அங்கேயும் பிரச்சனை இருக்கு, சரிங்களா? இப்போ அவர்கிட்ட கேக்குறோம், சார் உங்க எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன் என்ன, அது எங்க இருக்கு? கழிப்பு 8ஆம் இடத்துல இருக்கா? கழிப்பு நம்ம 8ல இருக்கு. உதயத்துக்கு 9. 8ஆம் இடம்ன்றது நம்ம பாடி பார்ட் எந்த இடத்துல குறிக்கும்? பாடி பார்ட் 8ஆம் இடத்துல நம்ம கால், முழங்கால். தொடைதான் 9, முழங்கால் 10, கணுக்கால் 11, பாதம் 12. 8 என்பது ஆசனவாய். ஆசனவாய் ஃபைல்ஸ்.
மல ஜலம் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மல ஜலம் கழிவு ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்கிரியேஷன் இது பண்ணிட்டீங்க. ஸோ எட்டாம் இடம் என்பது ஆசன வாயை குடிக்கக்கூடியது, மல ஜலத்தை குடிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு நீர் பிரியறதுல பிரச்சனை இருக்கா? ஏன்னு கேட்டா இரத்த ஓட்டத்துல இரத்தத்துல இருந்து உப்பை அது எடுக்கும், எடுத்துதான் சிறுநீர்ல வந்து கலந்து வெளியே வருது. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா சார் அப்படின்னு கேட்டோம். ஆமா சார் கரெக்ட் அப்படின்ட்டார். சரி இப்ப இதுவரைக்கும் நீங்க கேள்வி கேட்டீங்க, இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. டாக்டர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, இப்படி பயப்படுற அளவுக்கு டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். இல்ல சார் நமக்கு வந்து இந்த நீர் பிரியறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, கைகள்லாம் வீங்கிக்கிடுச்சு, பாதம் உள்ளங்கையெல்லாம் வீங்கிக்கிடுச்சு, டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் வந்து கிட்னியில ஸ்டோன் இருக்கும் போல தெரியுது, அடப்பு இருக்கு, அதனால ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணா அடைப்பு கல்லுலாம் எதுவும் இல்லை. உடனே என்ன சார் நீங்க தான் சொன்னீங்க அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னா இருங்கங்க, இது வந்து முதல் டெஸ்ட், பொதுவாக இந்த பிரச்சனை தான் வரும். என்ன டாக்டர் வந்து எப்பயுமே இந்த ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போவாங்க, ஏன்னா அவங்க வச்சிருக்க மிஷின் எல்லாருக்கும் சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால உடனே என்ன சொல்றாரு அடுத்த டெஸ்ட் போறாங்க. அடுத்த டெஸ்ட் என்னன்னா அந்த கிட்னி ஒழுங்கா வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. அதுல அந்த கிட்னியில வந்து ஒரு மெம்பரேன் உண்டு, ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், அந்த ஜவ்வு மேல ரத்தம் ஓடும் போது ரத்தத்துல இருக்க அந்த உப்பு அசுத்தம் ஏன்னா அது எல்லாத்தையும் பிரிச்சு அது யூரின்ல கலந்து விடும், அதுதான் அதனுடைய வேலை. அந்த ஜவ்வு உங்களுக்கு தடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரிங்களா, சரி அதுக்கு என்ன வழின்னு கேட்டாரா, இருங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்க அது என்ன செய்யலாம்னு யோசிச்சு சொல்றோம்ட்டாங்களாம். அதுக்குள்ள ஒரு பயந்து போய் நமக்கு டமால்னு மெசேஜ தட்டி விட்டாரு. சரிங்களா, இப்போ இவருக்கு அடுத்த கேள்வி என்ன என்ன கேக்குறாரு, சார் இது வந்து யாராவது எனக்கு ஏவல் பில்லி சூன்யம் வச்சிருப்பாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேக்குறாரு. சொல்லுங்க. முத ஏவல் பில்லி சூனியம்னா யார பாக்கணும், மாந்தி குளிக்கும், மாந்தி ராகு கேது. சரி மாந்தி குளிகா எங்க இருக்கு இவருக்கு கட்டத்துல, இந்த கட்டத்துல குளிகா எங்க இருக்கு, இந்த கட்டத்துல குளிகா எங்க இருக்குன்னா சொல்ல வரீங்க, அது எழுதல எழுதுறீங்களா, சரி நான் சொல்றேன். என்ன மாந்தி வந்து துலாத்துல இருக்கு, 16.25 டிகிரி சுவாதியில இருக்கு. குளிகா வந்து அதுவும் துலாத்துலதான் இருக்கு, 27.35 விசாக நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப எல்லாரும் ஆர்வத்துல வந்துட்டாங்களா? ஆமா. அப்ப அவருக்கு ஏன் அந்த பயம் வருது? சரி அந்த பயம் வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா. சரி ஆர்வம் என்பது கேள்வியை கேட்க தூண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது அந்த கேள்வியை கேட்க தூண்டுதா? உடனே நம்ம சொல்றோம் இப்ப என்ன செய்யணும், உடனே இதுக்கு இம்பாக்ட் என்ன இருக்குன்னு பாக்கணும். முத யாராவது இந்த ஏவல் பில்லி சூனியம் இருக்கான்னு கேட்டா முதல் வார்த்தை இல்லைன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் காரணம் சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் வைக்கிறதுலாம் லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் அது தெரியாது. அப்படி தெரிஞ்சு முறையா வைக்கிறவங்க என்ன அவங்க போடுற ஃபீஸ கேட்டாலே அவன் தலை தெரிக்க ஓடிவான். சரிங்களா, சும்மா இந்த 50-100க்குலாம் எவனும் ஏவல் பில்லி சூனியம்லாம் பண்ண முடியாது, பிராக்டிக்கலா பண்ண முடியாது. சாரிங்க சுவாமிக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணீங்கன்னா கூட 2000 ரூபாய், சின்ன பூஜை பேருக்கு சும்மா ஒரு அபிஷேகம் அலங்காரம் பண்ணிக்கலாம் 2000 ரூபாய். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வெறும் பூஜைக்கே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவாகும்.
ஏன்னா அப்புறம் அது பலிதமாகதான் பார்க்கணும், அப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும். வைக்கிறவன் ஒழுங்கா பண்ணாட்டி அது திருப்பி வந்து அவனையே தாக்கும் சரிங்களா. அப்படிங்கும்போது குறைஞ்சது 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் இல்லாம இதை நான் பண்ண மாட்டாங்க யாரும், அதான் முறையா தெரிஞ்சவங்களே சரிங்களா. அடுத்து வந்து இவர் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கணும், ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு பண்றாருன்னா அதுக்கு அவர் காரண காரியா இருக்கணும் இல்லைங்களா, அப்படி செலவழிச்சு பண்றதுக்கு ஈக்குவல் எதிரியா இருக்கணும். ஆமா என்ன, அதனால பொதுவா அது நடைமுறையில வந்து நடக்கிறதே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரி கேஸ்ல ஊர்லயே பெரிய விஐபி ஆளுனா நீங்க கொஞ்சம் வந்து சின்சியரா பாக்கலாம், இல்லாட்டி ஒரு பெரிய தொழில் அதிபர் கோடி கோடியா வரம அப்படின்னா பாக்கலாம். இந்த காமன் மேனுக்கு எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, இந்த காமன் மேனுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, போய் கேட்கதான் செய்வாங்க நம்ம ஜனங்க. சும்மா எனக்கு அது அந்த சக்திக்கு ஏற்றபடி பார்ப்பான், பார்த்தேன் எவ்வளவு கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு 500 கொடு 1,000 கொடு நான் பண்ணிடுறேன் போயிட்டு வாங்குவான். அந்த 500 1,000 எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க முதல் அதுக்கு உண்டான தேவதையை கூப்பிடணும், அந்த தேவதையை கூப்பிட்டு அதுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு உண்டான முதல் தெய்வம் கட்டம் தெரியணும், அந்த கட்டத்துல எந்த பாவம் வந்து வீக்கா இருக்குன்னு தெரியணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் வைக்க முடியும். ஏன்னா அதனால பொதுவா காமன் மேன் வந்து கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. விஐபினா மட்டும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பாருங்க. ஆனா இங்க இவருக்கு அந்த மாதிரி யாரோ ஒரு ஆளு பயத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். இப்போ அந்த ராகு எங்க இருக்குன்னு பாருங்க, ராகுக்கு எதுவும் மாந்தி குளிகா தானே, சரி சனி என்பது மாந்தி குளிகா என்பது சனியோட இது பிள்ளைகள். அப்ப அது எங்க இருக்கு, ஆறுலத்துக்கு திரிகோணத்துல இருக்கு. சனி வந்து ஆறுலத்துக்கு திரிகோணத்துல இருக்கு, அதனுடைய திரிகோணத்துல மாந்தி குளிகா இருக்கு. அப்ப பேசிக்கா ஹெல்த் ப்ராப்ளம் வந்த உடனே இவருக்கு இந்த மனசுல ஒரு பயத்தை அது உண்டாக்குகிறது சரிங்களா. அஞ்சுனா மனோ என்ன, மனம்னு அர்த்தம், மனம் எப்படி செயல்படுகிறதுன்னு அர்த்தம். அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ் என்ன, ராஜ்ய அவபிரம்சா அப்படின்னு பராசரர் சொல்ற அப்படின்னா என்னது, மேல இருந்து அதிகாரத்தில் இருந்து கீழே விடுவது அப்படின்னு சொல்றது. இவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்று ரைட்டு, இது போக இவருக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் அவர் அதெல்லாம் பற்றி பெருசாக நினைக்கல. எப்போ உங்களுக்கு மனசில் எது பிரதானமாக தோணுதோ அதுதான் தலையெடுத்து ஆடும் சரிங்களா. இன்னும் கொஞ்சம் அவரை நோடனோம்னா இவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் என்றைக்குமே நம்ம வேலை அது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோமா அதோட கம்முன்னு நடைகிட்டே இருக்கணும். நமக்கா நம்ம எல்லாருக்கும் ஜோசியம் பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா உள்ள போயினா நோண்ட கூடாது சரிங்களா. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? சரி, இந்த கட்டத்துல சூக்கும ராசி எங்க வருது? சிம்மத்துல வருது. அப்ப சிம்மம் வந்து உதயத்துக்கு 3rd இடம், ஆருடத்திற்கு 11th இடம், கவிப்புக்கு நேருது. எப்பயுமே ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு நேர் எதிர் பாவத்துலதான் விடை இருக்கும். யாரு, உதயம் முதல் 8th இடம் சூரியன் தான் பிரச்சனை. என்ன, அவர் 8ல பாந்திருக்காரு, 3ல இருந்து உபாயு ஸ்தானத்துல இருந்து இந்த பயத்தை கொடுக்கிறாரு. அப்போ என்ன செய்யணும், இவரு அதற்கு உண்டான மந்திரத்தை சொன்னார், சுக்கும ராசிக்கு உண்டான மந்திரத்தை சொன்னார். என்ன, அதுதான் பயம் போயிடும், மரண பயம் வந்தா சொல்ல வேண்டிய மந்திரம் என்னது, மிருத்யுஞ்சய மந்திரம். மிருத்யுஞ்சய மந்திரம் விளக்கேற்றணும், தினம் சாயங்காலம் விளக்கேற்றணும். விளக்கேற்றி என்ன விளக்கேற்றணும், மண் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி நூல் திரி போட்டு இல்லை தாமரை திரி போட்டு விளக்கேற்றணும். ஏற்றி முத ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு ருத்ரனை அந்த தீபத்தில் ஆவாகனம் பண்ணணும். பண்ணிட்டு திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் விஷ்ணுவர்த்தனம் குருபார்கவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதா அப்படின்னு
8000 சொன்னா நல்லது, இல்ல ஒரு 1008 சொல்லணும், இல்ல குறைஞ்ச ஒரு 108 சொல்லணும். 108 சொல்லிடலாம், ஈஸி. 108 சொல்லிடலாம், சொல்லிட்டா இந்த மரண பயம் போய்விடும். சரிங்களா? சரி. அப்புறம் இன்னும் சில இடத்துல ஏதாவது டவுட் இருக்கா? தேனசரி ஒரு கட்டம் வருது, பாக்குறது தேனசரி ஒரு பிரசனம் பாக்குறதுக்கு வருது. இதுவே உங்களுக்கு ஒரு குடுப்பனை தான், லைவா கட்டம் பாக்குறோம் இல்லைங்களா? ஏற்கனவே செத்த பாம்பு அடிக்காம லைவா இன்னைக்கு, நேத்துனா நேத்து கட்டம், இன்னைக்கு கட்டம் அப்படின்றது அது ஒரு குடுப்பினை. ஸோ அந்த குடுப்பினை நமக்கு இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உதயம் ஆறுடம் கைப்பு சம்பந்தமான சில பலன் எடுக்கும் விஷயங்களை பார்ப்போம். உதயம் முதல் கவிப்பு நின்ற பாவம், உதயம் முதல் கவிப்பு எத்தனாவது பாவத்துல இருக்கு? 9 பாவத்துல இருக்கா? இந்த கட்டத்துல உதயம் கவிப்பு 9 பாவத்துல இருக்கு. அப்போ 9 அப்போ உதயம் முதல் கவிப்பு என்ற பாவம். கேள்வியாளர், உதயம்னா கேள்வியாளர் சொல்லியிருக்கோமா? அப்போ அவர் அடைந்த அல்லது அடைய இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் நோய் பற்றி கூறும். 9 பாவம், 9 பாவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க பார்க்கணும். தந்தை வழியா? தந்தை வழி பரம்பரை நோயாக இருக்கலாம், இருக்கலாம். சரிங்களா? அப்பா அடுத்த கேள்வி நம்ம அதை வச்சு கேட்கலாம். உங்க அப்பா கூட இருந்துட்டாங்க அப்படின்னு நம்ம அதை கேட்கலாம். அடுத்து இந்த உதயம் முதல் கவிப்பு எந்த பாவத்துல இருக்கோ அதை பாக்குறோம். அங்க ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாக்குறோம். அங்க வந்து கிரகம் இல்லை, ஆனா அது சூரியனோட ஆளுகைக்குள்ள அது வருது. அப்போ இன்னும் நமக்கு துல்லியமா பலன் வேணும்னா அவரோட ஜனன கால ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கு பார்க்கலாம். பொருத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டா வேலை செய்யும், இன்னும் நல்லா அக்யூரேட்டா சொல்லும். ஏன்னா இங்க மொத்த பிரச்சனைக்கு காரணமே சூரியன் தானே சொல்லுங்க. எல்லாமே எடுத்துக்கலாம், தசாபுத்தி அந்த எடுத்துக்கலாம். ஜனனகால ஜாதகத்துல சூரியன் எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 6 என்பது நோய், நோய் 9, 8 என்பது நோய் தீவிரமே, 12 என்பது ஹாஸ்பிட்டல் முடிவு, ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு விரயம், விரயம் 12 என்பது திரும்பாத செலவு. விரயம் வந்து உங்களுக்கு ஒரு செலவை வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, 6-8 வந்துச்சுன்னா சண்டை போட்டு வாங்கிடலாம். ஏன்னா 6 என்றது எதிரிங்கிறோம், 8 சண்டை வம்பு வழக்கு போட்டு கேசுங்கிறோம். இந்த 6-8 வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால் வரக்கூடிய பொருள் இழப்பை மீட்டு விடலாம். ஆனா 12 ஆனா உங்களுக்கு ஒரு பொருள் இழப்பு வருது, அதாவது விரையாதிபதியான ஒரு பொருள் இழப்பு வருது, அல்லது விரையாதிபதி கூட நின்ற கிரகத்தினால ஒரு அவருடைய தசாபுத்தியில வந்து ஒரு பொருள் இழப்பு வருது என அப்படின்னு சொன்னா அந்த விரயம் வந்து உங்களால திரும்ப சம்பாதிக்க முடியாது. போனது போனதுதான், ஆணவாய்க்குள்ள போன கரும்பு. சரிங்களா? அப்புறம் பொதுவா நம்ம திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறாங்க பாத்தீங்க, இங்க பாருங்க, இதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஞாபகப்படல. சரிங்களா? உங்கள்ட்ட திருமண முகூர்த்தம் குறிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கும் உங்கள்ட்ட தான் வருவாங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு குறிக்கிறதுக்கும் உங்கள்ட்ட தான் வருவாங்க. அடுத்து பேர் காலத்துக்கு டெலிவரி, நான் இப்ப எல்லாம் சிசரியன் தான் ரைட்டா, அதுக்கு குறிக்கிறதுக்கும் வருவாங்க. சரிங்களா? அப்போ நீங்க வந்து அவங்க குடும்ப ஜோதிடரா ஆயிடுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அதை நாம் செய்யணும். அப்ப என்ன பண்ணணும், முகூர்த்தம் குறிக்க வர்றாங்க, திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்க வர்றாங்கன்னா நேரம் ஒரு ஜாமக்கட்டு போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு ஆறுடம்
அருடாதிபதி, உதயம் உதயாதிபதி. இவங்க வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கணும், இவங்க கூட கவிப்போயிருக்கக்கூடாது. இந்த அதிபதிகள் 6-12 இருக்கக்கூடாது, நேசமாகக்கூடாது, பாதகாதிபதி கூட இருக்கக்கூடாது. இருந்தா அவர்கள் முகூர்த்தம் குறிக்க வந்த வேலை நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், போயிட்டு உங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு மறுபடியும் வாங்கன்னு சொல்லணும், சரிங்களா? நீங்க வந்து எடுத்தோடனே நீங்க வந்த நேரம் தெரியலன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அப்செட் ஆயிடும். அவங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கான், அப்பதான் அப்செட் ஆயிடுவோம். அப்ப என்ன சொல்லணும், சார் எனக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவர் இப்ப வந்துடுவாரு, என்ன நான் வந்து நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்து வைக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நட போய் அப்படி உங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா பொதுவா அந்த கல்யாணம் அப்படின்னு நடக்கும் பொழுது இட்ஸ் எ ஸ்டாண்டர்ட் ரூல், எப்படி நீங்க கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை வந்து உங்க குலதெய்வத்துக்கு தான் போய் வைப்பீங்க, ரைட்டுங்களா? அப்ப நீங்க முதல் குலதெய்வத்துல போய் கல்யாணத்துக்கு பார்க்கும்போதே அனுமதி கேட்கணுமா வேண்டாம், என்ன நான் என் குழந்தைக்கு திருமணம் பண்ணலான் இருக்கேன், கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு என்ன அப்படின்னு முத கேட்கணும். யாருமே கேட்க மாட்டாங்க, வெகு சிலர் தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம அஷ்டமங்கல பிரசனம் படிக்கிறோம், தேவ பிரசனம் படிக்கிறோம், அங்கே அந்த குலதெய்வம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குலதெய்வம் உங்களுக்கு வழிவிட்டாதான் நிச்சயம் எல்லா சாமியும் வழிவிடும், குலதெய்வம் தான் நீங்க போக வேண்டிய டைரக்ஷனை உங்களுக்கு சுட்டி காட்டும், வாழ்க்கையில நீங்க எந்த திசையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை குலதெய்வம் தான் சுட்டி காட்டும். ஆனால என்ன பண்ணுங்க, குலதெய்வத்துக்கு போய் ஒரு கும்பிடு போட்டு வாங்க, என்ன பாத்துருவோம் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? குலதெய்வமே தெரியாதவங்க நிறைய பேர் இந்த மாதிரி முகூர்த்தம், சரி அது அடுத்த கதை. என்ன தெரிஞ்சவனா போய் ஒரு சலாம் அடிச்சுட்டு வாடான்னு சொல்லிடலாம், என்ன அப்போ சரி சார் இது வந்து 6-12 சொன்னீங்க, அப்ப எது பெஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? வர்றா வர நேரத்துக்கு போடுறீங்க, போடும்போது இந்த மாதிரி இருந்தா நல்லது இல்லைங்க, அப்ப எது நல்லதுன்னு தெரியுது இல்லைங்களா? உச்சம் 3-11, 5-11 இருக்கு, 5-11, 3-9, 5-11 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆது இருக்கிறது உச்சமா இருக்கிறது இதெல்லாம் நல்லது. ஏன்னா பாவத்துல 3-11, 5-9, மற்றபடி அந்த கிரகம் வந்து உச்சமாக இருக்கலாம், சொந்த வீட்டில் இருக்கலாம், அசுபர்கள் பார்க்காம இருக்கலாம், என்ன இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லது, சரிங்களா? அப்புறம் இந்த கவிப்பு பார்த்தோம், இந்த கவிப்பு இந்த கேஸ்ல உதயத்துக்கு 9 இருக்காரு. ஏன்னா சப்போஸ் இந்த கவிப்பு போய் 6 உதயத்திலேயோ உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ வந்து கேள்வியாளர் என்ன கேட்பார்னா ஒரு தகுதி இல்லாத கேள்வியே கேட்பார். என்ன அது, என்ன தகுதி இல்லாத கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தகுதி இல்லாத இந்த அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. சனி வந்து மீனத்துல ராங் டைரக்ஷன், காலசக்கரம் பிடி, சரிங்களா? அங்க சுக்கிரன் உச்சம், அது குருவோட வீடு. குருனா பெரும்படம், சுக்கிரன்னா டெய்லி ரொட்டேஷன், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான படம். அப்போ குருவோட வீட்டுல சுக்கிரன் உச்சமா இருக்காரு, அப்ப பைசான்றது அங்க பிரச்சனை இருக்காதா? இந்த சனின்றது ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் லோ கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு தகுதி இல்லாத நபர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சொசைட்டியில தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? பட் அவங்க வந்து ஏதோ ஒரு இதுல, இது வந்து நான் யாரையும் தப்பா சொல்லல, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் புரியறதுக்காக. இன்னைக்கு வந்து இந்த கோட்டா சிஸ்டம் சொல்றாங்க, சரிங்களா? கோட்டால கொடுத்து கோட்டால வேலை கொடுக்குறா, ரைட், சரி, அவங்க ஜீவாதாரம் எல்லாரும் பிழைக்கணும், ரைட். ஆனா ப்ரொமோஷன் அப்படின்னு வரும்போது தகுதி அடிப்படையில் இருக்கணுமா வேணும்? அப்போ அதுவும் அதே கோட்டா சிஸ்டத்துல ப்ரொமோஷன் கொடுத்துட்டா, அந்த ப்ரொமோஷனுக்கு உண்டான கௌரவம், சம்பள உயர்வு, இன்கிரிமெண்ட், எல்லா வசதிகளும் அவருக்கு வந்துடும். என்ன அப்போ அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு,
நான் முதல் சொன்ன மாதிரி அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் உடைபிடிப்பார். இது வந்து ஒரு தகுதி இல்லாத இது. இது இன்னொன்னே சொல்கிறேன், நான் யாரையும் இது பண்ணி சொல்லலை, அடுத்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். குரு வந்து எங்கள் நீசம் மகரத்தில் நீசம். அப்போது அது வந்து இந்த சம்பந்தப்பட்ட கிரகமாக வருது வச்சுக்கோங்க. குருன்னா நம்ம என்ன சொல்கிறோம், பிராமணன் சொல்கிறோம். ஆனால் அது என்ன சொல்றது, ஜாமக்கோள் தகுதி இல்லாத பிராமணன் அப்படின்னு சொல்றது. தகுதி இல்லாத பிராமணன் சவுண்டி, சவுண்டி பிராமணன். பிராமணன்லாம் வைதிக பிராமணன் இருக்காங்க, சவுண்டி பிராமணன் இருக்காங்க. இந்த டெத் ரிலேட்டட் காரியம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அப்போ தகுதி இல்லாத ஒரு பிராமணன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது உண்டாகும் அப்படின்னு சொல்ல தெரியணும் சரிங்களா. இதுதான் இந்த மாதிரி கட்டத்தை படிக்க வேண்டியது. இப்போ கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்தது, மீண்டும் நாளை சந்திப்போம் சரிங்களா. நாளைக்கு இந்த சூக்கும ராசியை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாளைக்கும் உங்க யோகத்துக்கு ஒரு கட்டம் வந்தா நல்லது சரிங்களா. சரி ரைட். இப்போ இது வரைக்கும் இன்னைக்கு நடத்தின பாடத்துல இல்லை இந்த நாலு நாள் நடத்தின பாடத்துல சரிங்களா, யாருக்கேனும் ஏதேனும்